இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் விவாகரத்து வழக்குகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. பிரபலங்கள் பலரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தால் கூட வந்து பிடிக்கல அப்படின்னா உடனடியாக விவாகரத்து பண்ணி பிரிஞ்சிடுறாங்க. தனியாக இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்தாக வந்து அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி தான் உலக அளவில் மிக முக்கியமான பிரபலமான ஒரு தம்பதியினர் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் விவாகரத்தை வாங்கி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அவங்களுடைய ரசிகர்களுக்கு. அந்த பிரபலமான தம்பதிகள் யார், எதனால் விவாகரத்து பண்ண போகிறாங்க அப்படின்ற விவரத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக வந்து பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோவில் போகிறதுக்கும்னால இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய ஓனர் தான் பில்கேட்ஸ். பில்கேட்ஸ் உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான நபர்களில் ஒருத்தராக வந்து கருதப்படுறாரு. உலக பணக்காரர்களில் டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவரும் பில்கேட்ஸ் தான். பில்கேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1994 வருடம் மெலிண்டா அப்படின்ற ஒரு பெண்மணியை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதற்கு பிறகு இவங்க இந்த தம்பதிகளுக்கு 3 குழந்தைகளும் இருக்காங்க. இத்தனை வருட காலமாக ஒன்றாக வாழ்ந்து வந்த இந்த தம்பதிகள் சமீபத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பெரிய முடிவு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்ந்து பல பிரபலங்களும் இவங்களுடைய விவாகரத்தை பற்றி கேள்விகளை வந்து எழுப்பிட்டு வராங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். மேலும் பில்கேட்ஸும் அவருடைய மனைவியும் மனது ஒத்து பெரிய சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதாக வந்து தெரிய வந்திருக்கு. மேலும் இவங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வளர்ந்து பெரிய ஆளாகிட்டாங்க. இந்த ஒரு வயதில் உங்களுக்கு விவாகரத்து தேவையா அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பினர் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.